இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த 12 hours ஒர்க் இருக்குல்ல அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது ஒரு பில்லாக பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பில்லு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து டிஎம்கே அலையன்ஸில் இருக்கக்கூடிய பல பேரே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணுறாங்க. எதிர்க்கட்சியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா அந்த பில்லை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அந்த பில்லுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு விஷயம், அது வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிறைய பேர் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 hour ஒர்க்குங்கிறது வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா வந்து உழைப்பு வந்து சுரண்டுவாங்களே அந்த ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்லை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் மூவாக கூட பார்க்கலாம். சரி, இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 8 hour ஒர்க்கு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் எப்படிப்பா வந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் எப்போ வந்து இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் ஆக்டர் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த லேபர் ஆக்ட் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்படி வந்தது அந்த ஒரு விஷயம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்ட்டில் வந்து கவர் ஆகிடும். செகண்ட் விஷயம் என்னென்னா இந்த 12 hour ஒர்க்கிங் இருக்குல்ல, சப்போஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆக்ட் வந்து அமெண்ட் ஆகி ஒரு சட்ட வடிவமாகவே வந்துருச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், என்னென்ன டிஃபிகல்ட்டி ரியாலிட்டியாக பார்த்தா இப்போ நடக்கக்கூடிய அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போவோம். நம்ம வந்து இந்த 8 hour ஒர்க் டே அப்படிங்கிற சொல்கிறாங்களா, 8 hour ஒர்க் பண்ணோம், 8 hour பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு, 8 hour பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பிரிக்கிறாங்க. 24 hours இந்த மூணு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனுஷங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு இந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற நம்ம வந்து ஹிஸ்ட்ரி நம்ம வந்து இப்போ பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் 2nd Philip அப்படிங்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா 16th century அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த 8 hour அந்த கான்செப்டே கரெக்டான டைம் வந்து இருக்கணும். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 100 hours வீக்குக்குலாம் பார்த்தீங்கன்னா 100 hours வந்து ஒர்க் பண்ணுறது, 12 hours மேலே ஒர்க் பண்ணுறது மினிமமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 12 to 16 hours பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம ஒரு ரிஃபார்ம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராபர்ட் ஓவன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரேசஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 8 hour லேபர், 8 hour ரீக்ரியேஷன், 8 hour ரெஸ்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி சொல்லியிருந்தாலும் 8 hour ஒர்க்கு, 8 hour பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொழுதுபோக்குக்கான விஷயம், அதுக்காக தேவை ரெஸ்ட் அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா 1870s இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுச்சா அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்டோம்னா அடுத்த ஒரு 50 to 70 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டே வந்து நடக்கலை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பல ரெவல்யூஷன் 18th centuriesலேயே பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் பிரிட்டன்லேயே இருக்கலாம், அதே மாதிரி அமெரிக்கா அந்த மாதிரி நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பல ரெவல்யூஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த May 1 டே இருக்குல்ல, இந்த மாதிரி டேல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னலாக நிறைய கம்யூனிட்டிலாம் சேர்ந்து இந்த லேபர் ஆர்கனைசேஷன்லாம் இருப்பாங்க, அவங்களாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து லேபர் ரைட்ஸ் எங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா கோரிக்கை வைக்கிறதுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமாக வந்து போராடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போ வந்து இந்த ஒரு ஆக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஃபோர்டு தெரியும்ல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர்டு ஜென்ரல் மோட்டர்ஸ் அப்படிங்கிற இது இந்த நேம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த 8 hour ஒர்க் இருக்குல்ல அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியை வந்து புரட்டி பார்க்கும்போது பார்க்க வருது. அதுவும் வந்து 1937 தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலவிதம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 1938 சரி 1940s பார்த்திங்கன்னா அமெரிக்கா நாட்டு அந்த லேபர் ஆக்ட் இருக்குல்ல அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா பல வந்து ப்ரெஷர் வந்து ஏற்படுது. அதே மாதிரி ஜெனரல் மோட்டார் அப்புறமா ஃப்ளிங்க் மிஷிகன் இந்த ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க மக்கள் வந்து ரொம்ப வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 hour ஒர்க் வேணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லா வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது 1940s தான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் காங்கிரஸில் ஃபேர் லேபர் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 hour வீக்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 hour வந்து ஒர்க் பண்ணால் போதும், 2 நாள் வந்து ஆஃப் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பலவிதமான லேபர் ரிஃபார்ம் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல அது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அமெரிக்காவில் ஒரு லா வந்து கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரு சில நாடுகளுக்கெல்லாம் வந்து பரவ ஆரம்பிக்குது. அப்படியாப்பட்ட பரவாயில்லாத நாடு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷும் ஒரு நாடு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சுதந்திரமே கிடைக்கல. பிரிட்டிஷ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா இந்த ஒரு சட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 1921 இந்த ஒரு ஆக்ட்டுக்கு வந்து இது பண்ணிட்டு இருந்தாலும் பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த லேபர் ஆக்ட் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்தியா மக்கள் வந்து எவ்வளோ வந்து உழைச்சிட்டு இருந்தாங்கன்னா 12-16 மணி நேரமாக பார்த்திங்கன்னா அவங்களோட உழைப்பு வந்து இருந்துகிட்டே இருந்தது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் 1942 அம்பேத்கர் தெரியும்ல நம்ம சட்ட மேதையாக கருதப்படக்கூடிய அம்பேத்கர் அவர் வந்து என்ன வந்து அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த லேபர் கமிஷனோட ஒரு வைஸ்ராய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பொறுப்பேற்கிறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் வந்து கூடுது டெல்லியில். அப்போ தான் பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரி வந்து இந்தியன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா 8 hours வந்து இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உலகத்தில் பார்த்திங்கன்னா பல நாடு இந்த ஒரு விஷயத்தை இந்த 8 hours ஒர்க்கிங் அவர்ஸ் இருக்குல்ல 8 hours வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற இந்த ஒரு மாடலை பார்த்திங்கன்னா அடாப்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அம்பேத்கர் இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த ஒரு இந்தியாவுக்கு இந்த ஒரு விஷயம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஒரு அந்த டைம்ல ஒரு கோரிக்கையா வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷம் கழிச்சு ஐ திங்க் 1950s 1948 நினைக்கிறேன் அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம்ல இந்த உமன்ஸுக்கான இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த லேபர் ஆக்ட் இருக்குல்ல அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா 1948 தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரால் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டு அந்த ஒரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து உமன்ஸுக்கான ஒரு சில ப்ரிவிலேஜஸும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லேபர் ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த 8 hours ஒர்க் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. இந்த ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா சுருக்கி தான் சொல்லியிருக்கேன். பல விஷயங்கள் வந்து இதை வந்து நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்கான எவ்வளோ பேர்கள் உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து 8 hours ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா போராடிட்டு தான் இருந்தாங்க. போராடி பெற்ற ஒரு விஷயந்தான் பார்த்திங்கன்னா இந்த 8 hours அப்படிங்கிறது. சரி நம்ம வந்து அப்படியே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து வருவோம்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 hours ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. சரி இதில் என்னப்பா ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியை நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து எடுத்து பார்த்தோன்னா இப்போ வந்து 8 hours வந்து ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. 1 hour வந்து பிரேக். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 9 மணி நேரம் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நம்ம லேபர் ஆக்டெல்லாம் எடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை 12 மணி நேரமும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து தொழிலாளர்கள் அவங்களாம் அந்த ஒர்க் பண்ணுற நபர்கள்லாம் இருக்காங்களா அவங்களாம் பார்த்திங்கன்னா கருத்துக்களை வந்து பதிவு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். அதனால் வந்து இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 points of view வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு மேட்டராக இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுக்காக இந்த ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசணும். அதே மாதிரி இந்த எம்ப்ளாயர்ஸ்லாம் இருப்பாங்களா ஒர்க் பண்ணுற நபர்கள் இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மக்களுக்கான அந்த ஒரு எப்படி சொல்கிற அந்த தொழில்துறையை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணணும் நம்மளோட எக்கனாமியை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முயற்சிகள் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மை தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆக்ட் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது கூட நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆப்வியஸாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய வேலைவாய்ப்பு வேணும்னா நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ளே வரணும். அதுக்கான விஷயங்களை பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தில் ஒரு பிரிவை பார்த்திங்கன்னா திருத்தி ஒரு இதை பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இதை நம்ம பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா குஜராத் உத்தரப்பிரதேஷ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில நாடுலாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட்லாம் வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து இது இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம வந்து யோசித்து பார்க்கணும்னா இதுதான் இதுவாக தான் இருக்கணும். நம்மளுக்கு நம்மளோட நாட்டுக்கு நம்மளோட மக்களுக்கு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வேணும்னா நிறைய நிறுவனங்கள் வரணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயற்சியை கூட பார்க்கலாம் அப்படிங்கிறது. சரி இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமானிய மக்கள் இந்த உழைக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காங்களே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து
ரொம்ப வந்து கடினமாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒர்க்குக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, 9 hours ஒர்க்குக்கு போகிறனாலே நீ இப்போ வந்து ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கே பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி 2 hours பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி போய் திருப்பி பார்த்திங்கன்னா 2 hours ட்ராவல் பண்ணி வர வந்துட்டு ஒர்க் பண்ணுற நபர்கள்லாம் வந்து இருந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி கோவிட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா 9 hours தான் ஒர்க்குன்றாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அதுவே வந்து 12 hours வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் டிஃபிகல்டிஸும் வந்து இருந்துட்டு இருக்கு. எவ்வளவு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க, நீங்களே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க கம்பெனிஸ் வந்து கரெக்டா இருக்காங்களா? 9 hours ஒர்க்னா 8 hours வந்து ஒர்க், 1 hour பிரேக், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணாதீங்க அப்படிங்கிற யாராவது வந்து சொல்றாங்களா? நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து பத்துல ஒரு 2 companies வேணா அந்த மாதிரி பண்ணலாமே தவிர மீதி 8 companies பாத்தீங்கன்னா அவங்க வந்து 10 hours ஒர்க்னா 9 hours ஒர்க்னா பார்த்திங்கன்னா அதை விட பார்த்திங்கன்னா அதிகமாக தான் ஒர்க் வாங்குற நிலைமைலாம் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து பல பேரால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா 12 hours அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து வந்துருச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லீகலாகவே வந்து சொல்கிற மாதிரி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இந்த ஆக்டை வந்து எதிர்ப்பாங்களே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ரீசனாக வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இந்த ஒரு ஆக்டை பொறுத்த வரைக்கும் 48 hours ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து 4 நாள் வந்து சொல்கிறாங்க. 4 நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒர்க் பண்ணால் 3 நாள் வந்து லீவ் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக பார்த்தா அட்வான்டேஜ் தானே, 3 நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து யோசித்து பார்த்தனா, ஆனால் வந்து அந்த 4 நாள் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம்ல அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்தோம்னா ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கும். அவங்க வந்து ட்ராவல்லே பார்த்திங்கன்னா ஒரு 2 hours அப்படி வந்து போச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 14 hours போயிட்டு வரத்துக்கே அந்த ஹோல் டேவே பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் வந்து சொல்கிறாங்க. அந்த 3 hours நம்ம லீவ் கிடைக்கிறதுல அது வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எக்ஸாக்ஷன் ஆகிறதுனால இந்த 12 hours ஒர்க்னால இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அந்த ஒரு விஷயத்துக்கே போயிடும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரால் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களே இருக்குது. அந்த 3 நாள் லீவ் கொடுக்குறாங்களே அந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா என்ன வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா பல பேர் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ்லாம் வந்து அடிக்கமே அந்த ஒரு விஷயத்தை அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆக்ட் வந்து வந்ததுன்னா இந்த ஒரு விஷயம் கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா 8 hours ஷிஃப்ட் பேசிஸில் வந்து பண்ணிட்டுருக்காங்களே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 hours ஒரு விஷயம் வந்து வந்ததுன்னா 2 ஷிஃப்ட் தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். நீங்களே வந்து இமேஜின் பண்ணி பார்க்கலாம் 12 12 அப்போ வந்து பார்த்திங்கன்னா லேபர் ஃபோர்ஸஸ்க்கான அந்த ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அது கூட கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே இந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து வேலை இல்லை, இந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா வேலை இல்லாத தன்மையை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு லாவை எதிர்க்கக்கூடிய நபர்கள் வந்து இதில் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த 12 hours இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் அதே மாதிரி உமன் எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த ஆஃபீஸில் வந்து இருக்கிற மாதிரி ஆகிடும். அவங்களோட இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செய்ய முடியாத ஒரு விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 12 hours ஒர்க் வந்து நடந்ததுன்னா வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூ எம்ப்ளாயோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க, இந்த ஒரு விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது. இதுதான் பார்த்திங்கன்னா 2 points of view கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களோட அவங்க வந்து எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை புஷ் பண்ணுறாங்க மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து மெயினாக பார்த்தோன்னா கண்டிப்பாக வேலைவாய்ப்பு நம்ம வந்து அதிகமாக வரணும், அதிகமான பொருளாதார அந்த முதலீடு வந்து இழுக்கணும், நிறைய கம்பெனிஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு மேஜரான பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கிறதா வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் எம்ப்ளாயீஸ் தான் ஒரு முதலாளிக்கு முதலாளியாக இருக்கானா அவனுக்கு வந்து அந்த அங்கே கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா அவங்க தான் வந்து மேஜரான ரீசனாக வந்து பார்க்கப்படுது. அவங்க உழைக்கலன்னா எந்த முதலாளியும் முன்னேற முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்குல்ல. அப்படியே இருக்கப்பட்ட இந்த ஒரு தொழிலாளர்களில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இந்த ஒரு ஆக்டை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இதுவை வந்து உழைப்பு வந்து சுரண்டுற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 விஷயத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 hours அந்த ஹிஸ்ட்ரி இருக்குல்ல 8 hours அந்த ஹிஸ்ட்ரியும் பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த 2 points of view இந்த ஆக்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பொதுத்தளத்தில் சொல்கிறது நான் வந்து இதுதான் வந்து ரைட்டு இதுதான் வந்து தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஒரு விஷயத்தில் என்னால்
நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுக்க விரும்பலை. பட் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, இந்த 12 hour ஒர்க்கிங் விஷயம் பார்த்திங்கன்னா நல்லதுதான்ப்பா அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற நபர் ஏன் வந்து நல்லது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துக்களும் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கெடுதல் இல்லை வந்து இந்த ஆக்ட் வந்து வரக்கூடாது, இந்த ஆக்ட் வந்து இப்படி ரிஃபார்ம் பண்ணலாம். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து பார்த்துட்ருக்காங்கன்னா, இந்த 8 hour ஒர்க்கே பார்த்திங்கன்னா ஒன்று கூட குறைக்கலாமோ, இல்லை வந்து வீக்லி 4 days அந்த மாதிரிலாம் ஒர்க்லாம் நம்ம வந்து பண்ணலாமோ. ஏன்னா வந்து டெக்னாலஜியும் வளர்ந்துட்டுருக்கு, மனிதனோட உழைப்பும் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வளர வளர அந்த மனிதனோட அந்த உழைப்பும் பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு தான் வருது. அதை வந்து நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அப்போது அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம ஏன் இப்போ ஒர்க்கோட அந்த டைம் வந்து குறைக்கலாமே அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷன் வந்து போடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு வந்து புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.